நான் ஒரு சில்வர் ஆவன் ஃபேனாக தான் அந்த படத்துக்கு வந்தேன். சில்வர் ஆவனுக்கு நல்ல படம் பார்க்கலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு தடவை பார்க்கலாம், நல்லா இருக்கும். அது ஒரு ஜானர், இது ஒரு ஜானரு. ஆனா எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. வில்லனிசம் பிடிச்சவங்க பிடிக்கும், ஒன்னும் டிக்கெட் கிடைக்காது இது வருவாங்க அப்படிதான் அப்படி கூட சொல்லலாம். ஆனா நல்ல படம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. படம் மூவி பார்த்தவங்க நல்ல மூவி. தனுஷ் வந்து ஆக்டிங் படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இது படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சென்டிமெண்ட் படமா, காமெடி படமா, த்ரில்லர் படமா? இது வந்து ஒரு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் படம். சென்டிமெண்ட் படம், ஆமா. அதாவது பொண்ணை பெற்ற அப்பா வந்து அந்த பொண்ணுக்காண்டி எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கதையை கொண்டு போயிருக்காங்க. அதுல வந்து அப்பா பொண்ணுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா காமிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணை எப்படி வந்து கேர் பண்ணணும், அந்த பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தா அதை எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணி போகணும் அப்படிங்கறத நல்லா சொல்லியிருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் எனக்கு அவர் படம் எப்போ துழுவதோ இல்லாமலேருந்து அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் டைரக்டர், ஏன்னா ஃபர்ஸ்ட் செல்வராகவன் டேரக்டர்னு ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவர் இருந்தாங்கன்னா செல்வராகவன்ல இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் படம் ஒன்று ஒன்றும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. 1001 அப்போ யாருமே ரிசீவ் பண்ணலை. அதை இப்போ வந்து 1001 பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த மணிக்கு ஒரு டேரக்டரை இடையிலலாம் ரொம்ப இழந்துட்டோமோலாம் தோணிச்சு. அவர் நெஞ்ச மறப்பதில்லை இது மணிக்கெலாம் எடுத்தாங்க. படம் ஓகே தான் பார்க்கலாம். ஆனால் தியேட்டரில் வந்து கொண்டாடுற மணிக்கே ரொம்ப நாள் கழிச்சு மயக்கம் என்ன அது ஒரு சம்திங் படத்துக்கு அப்புறம் இந்த படம் வேற லெவல். ரெண்டு பேரில் யாரோட கதிர் தான் ப்ரோ. ஆமாம், அவர் வந்து கிளைமேக்ஸ்க்கு இன்டர்மிஷனே அவரை வச்சு தான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் படத்தை அவர் கொண்டு போவார். அவர் லுக் வைஸ், அவரோட ஹேர் ஸ்டைலு, அவர் நடக்கிற விதம், அதுவே படத்தை அப்படியே கொண்டு போவார். செல்வராகவனுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்களா, ஸோ அவங்க வந்து இதை கரெக்டாக கொண்டு போவாங்க. ஸோ இது செல்வராகவனோட ஃபேன்ஸை வந்து இந்த மூவி கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவோம். கண்டிப்பாக, ஏன்னா நான் நினச்சது அவர் ஃபுல்ஃபில் பண்ணார். உலகில் போய் நான் உட்காந்தேன், அடுத்த சீன் பக்கத்துலலாம் பேசுகிறாங்க, ஆனால் அந்த சீன் அவர் அங்கே வைக்கவே இல்லை. நம்ம நினைக்கிறதுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஒரு சீன். நீங்கள் ஏதாச்சும் கொஸ்டின் உங்கள் மனசில் ரைஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கு ஆன்சர் சொல்லிடுவார். நீ நினைக்கிறதெல்லாம் கிடையாது தம்பி, இது இப்படி அப்படின்னு அவர் தெளிவாக ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்படி இருந்துச்சு. நான் பழைய மயக்கம் என்ன ஒரு படம்லாம் பார்த்து நான் ரொம்ப புதுப்பேட்டையெல்லாம் அதெல்லாம் பார்த்து எப்படி புல்லடிச்சிச்சோ அது மாதிரி இருந்துச்சு. எனக்கு சுவாரஸ்யமா நகர்த்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். யாருனாலும் ஒரு லைன் சொல்லலாம், வராரு போறாரு கொலை பண்றாரு, அந்த கொலைய எப்படி பண்ணாரு அதை நம்மளுக்கு சுவாரஸ்யமா சொல்லணும்ல, அப்படி சொல்லியிருக்காரு படத்தை. என் பக்கத்துல என் ஃப்ரெண்ட்லாம் சொன்னாரு அடுத்த சீன் சொன்னாரு இதுவா அப்படின்னாரு. ஆனா அந்த சீன் அவங்க எடுக்கவே இல்லை, அதுக்கு ஆன்சர் சொல்லிட்டாரு. இவங்களா ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. செல்வராகவன் ஆலந்தெல்லாம் பாக்காமையா இருப்பாரு, இல்ல அவளுக்கு தெரியாதா இப்படி எடுத்தா இப்படி இருக்கும்னு அவளுக்கு தெரியாதா, அவ்வளவு பெரிய இதா அவரு பாதிப்பு. என்ன பாதிப்பு? அப்படி கிடையாது. நீங்க நினைக்கிறது இந்த நிறைய படத்தை சொல்றாங்க, ரெண்டு தம்பி வந்துட்டா இதான் கதை இதான் கதை, இவங்களா ஒரு ப்ரீட் பண்றது தப்பான விஷயம். ஏன்னா ஒரு டைரக்டர்ன்றவர் சும்மா எடுத்துக்கலாம் வந்து எடுத்துட முடியாது. அவர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இல்லை, அவர் எடுக்க மாட்டார். அதான் செல்வராகவன், அதுக்காண்டி தான் வந்தேன். இவங்க சொன்னதை எப்படி அவர் உடைச்சிருக்காருன்னு பாக்குறதுக்கு தான் வந்தேன். இவங்க சொன்ன மாதிரிலாம் படமே கிடையாது, அது வேற லெவல்ல இருக்கு, வேற ஜானர்லயே இருக்கு. இல்ல ஆக்சுவலா ப்ரோ, இது வந்து தனுஷ் சாரோட ஸ்டோரி. செல்வராகவன் சார் வந்து இதுக்கு வந்து டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த மூவி பாக்குறதுக்கு செல்வராகவன் சார் மூவி மாதிரி இருக்கா, இல்ல தனுஷ் சாரோட மூவியை பார்த்த மாதிரி இருக்கு? இல்ல ஸ்டோரி அதான் சொல்றேன், ஸ்டோரி யாருனாலும் சொல்லலாம், அதை மேக்கிங் பண்ணி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டாக கொடுக்கறது தான் ஒரு டைரக்டரோட வேலை. ஸ்டோரியை யாருனாலும் ஸ்டோரி எழுதலாம், அதெல்லாம் பிரச்சனைலாம் கிடையாது. ஏன்னா பார்த்தது இல்லதெல்லாம் தெரிஞ்சது இல்லதெல்லாம், ஆனால் அதை மேக்கிங் பண்ணி நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறாங்க பாங்க. ஏன்னா நல்ல நல்ல ஸ்டோரி உள்ள கதையெல்லாம் ஸ்க்ரீன் பிளேஸ் சொதப்பனால படம் ஓடாமல் போனதெல்லாம் கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா ஒரு படம் நல்லா ஹிட் ஆகுதுன்னா அது நம்மளை பாதிச்சிருக்கணும், அந்த பாதிப்பு நம்மளை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தாக்கி இருந்துச்சுன்னா தான் அந்த படம் ஹிட் ஆகும். இல்லை அவர் கேட்குற என்ன கேட்குறா இது டிப்பிக்கல் சிக்னேச்சர் செல்வராகவன், இல்லை அவர் படம்னா அவர் படம் தான், அவர் படம் மாதிரி தான். அது எப்படி மாற்ற முடியும்? இப்போ மணிரத்ன படம்னா மணிரத்ன படமாக தான் தெரியும், அது செல்வராகவன் அவர் பிராண்ட் இருக்கு. படம் உண்மையாகவே வேற லெவல், யாருனாலும் பார்க்கலாம். நான் நினச்சேன் இந்த லேடிஸ்க்குலாம் கொஞ்சம் இதுவுமா அதில் இருக்கும் போல, ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த காதல் கொண்டு என்ன. ஆனால் இதில் அப்படிலாம் இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம் படம், சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஆடியன்ஸ் சைடோ பீப்புள் சைடோ பேசிட்டு இருந்தது, இது வந்து பொன்னியின் செல்வனோட கம்பேக்ட் பண்ணுது. பொன்னியின் செல்வன் வந்து ஒரு பெரிய மூவி, பெரிய எதிர்பார்ப்போடு உள்ள மூவி, இந்த மூவி வந்து அதோட கம்பேக்ட் பண்ணுறது சரியே இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்துக்கு ப்ரொமோஷனும் அந்தளவுக்கு எதுவுமே இல்லை.
ஸோ இன்னைக்கு அந்த இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து தியேட்டர்ல வந்து படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்துட்டு நமக்கு என்ன தோணுது, இது கண்டிப்பா பொன்னியின் செல்வன் இவங்க பண்ண கம்பேக்ட் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு? இல்ல, இது செல்வர் அவனோட கான்ஃபிடன்ட், அவர் ஸ்கிரிப்ட் மேல அவர் கான்ஃபிடண்டா இருந்தாரு. யாரு கூட ஒன்னா என்ன, நம்ம கரெக்டா ஒன்னா அதான் அந்த கான்ஃபிடென்ட் வந்து அவங்களுக்கு உண்மையிலே பிளஸ் பாயிண்ட் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, கன்ஃபார்மா இது வந்து அப்பல இருந்து அவருக்கு அந்த கான்ஃபிடன்ட் இருக்கதான் செய்யுது. நம்ம அவர் இவ்வளவு தூரம் மத்தவங்க எல்லாம் பயந்து போகும்போது ஒரு கேரக்டர் மட்டும் இம்பார்ட்டன்ட் செல்வராகவன் படத்துல அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு புல் பூண்டுனாலும் அந்த கேரக்டர் அங்க தேவனாதான் அதை யூஸ் பண்ணுவார். அவர் படம் ஃபுல்லா கதைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ், இல்லைன்னா அவர் எடுக்கவே மாட்டார். அதனால தான் இன்னமும் நான் செல்வராகவன் ஃபேன் சொல்லும் போது எனக்குலாம் சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா அவர் ஒரு ஃபுல்ஃபில் போடுவார், இந்த இடத்துக்கு காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ண மாட்டார். இதுதான் வந்தாவா வராடுனா போவோம். அதுதான் அது செல்வராகவன் படம்னா ஆக்டிங் இது, அதாவது ஸ்க்ரீன் பிளே வைஸ் தாண்டி அந்த ஆர்டிஸ்டோட ஆக்டிங்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இது இருக்கும். ஸோ அந்த இதை வந்து இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணுதா? நம்ம கன்ஃபார்ம் ஒவ்வொரு வாங்கிடுவாரு, வேலை வாங்கிட்டு ஒவ்வொருத்தவங்கள்ட்ட வந்து நம்மள்ட்ட அந்த ஆக்டிங்கோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லா தெரியும். ஆமா ஆமா, அந்த ஒரு சின்ன பிள்ளைலாம் நடிச்சிருக்கு, தனுஷோட டாக்டரா, அவங்கலாம் உண்மையாகவே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. சூப்பர். இல்லை ப்ரோ, இது செல்வராகவன் மூவி வந்து அனாவசியமான செலவு நடிச்சிருக்காரு எப்பயும் இல்லாம இந்த இதுல அவர் வந்திருப்பாரு. அவர் வந்து அந்த ஹீரோவோட பேஸ் வந்து உயர்த்தி காட்டணும், அவர் இன்னும் கொஞ்சம் டெரர் ஆக்கணும்னு சொல்லி ஒரு சீன் தேவைப்பட்டுச்சு. அந்த சீனை அந்த இடத்துக்காண்டி வைக்கிறதுக்காண்டி இவர் வந்திருக்காரு, அவ்வளோதான். கண்டிப்பாக பார்க்கும்போது இவனோட கேரக்டர் அதாவது பூஸ்டப் ஆகும், இந்த ஹீரோட கேரக்டரை பூஸ்ட் பண்ணுறதுக்கானே அந்த ஒரு கேரக்டர் தேவைப்பட்டுச்சு, அதனால அதை அங்கே வச்சிருந்தாரு. அவரும் அவர் இப்போ நிறைய படம் நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. சரி, எந்த ஆடியன்ஸுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்? இல்லை எல்லாருமே பார்க்கலாம், அதான் சொல்கிறேன்ல, எல்லாருமே பார்க்கலாம் போக. இவன் இந்த ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எப்படி சஸ்பென்ஸ் த்ரில்லர் அந்த மணிக்கு ஆடியன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதனால சஸ்பென்ஸ்லாம் எங்கேயுமே உடையாமல் சூப்பராக கொண்டு போய் கடைசியில் நிப்பாட்டிடுவார். செல்வராகவன் டைரக்ஷன் எதிர்பார்க்கலாம். இப்போ எல்லாரும் டக்கு டக்குன்னு எல்லாமே எதிர்பார்க்குறாங்களா, அப்படி பார்த்தவங்க கொஞ்சம் ஏமாற்றோம். இல்லை செல்வராகவன் படம் கொஞ்சம் அப்படி தான் போகும். செல்வராகவன் படம் நெஞ்ச மரப்பிள்ளையும் அப்படி தான் இருக்கும். நெஞ்சம்பிள்ளையும் அப்படி அதே மாதிரி அப்படி அதே மாதிரி இருக்கு.